சிவாஜி கணேசனின் முத்தங்கள் தொகுப்பு வருவதற்கு முன் அல்லது வருவதற்கு பின்னதாக இருக்க வேண்டும். இசை என்னுடன் ஒரு உரையாடலில் பகிர்ந்து கொள்வார். அப்பொழுது அவரும் இளங்கோவும் மது விருந்தும் பொழுது ஒரு குலச்சடங்காக ஒரு கோப்பையை சுகுமாரனுக்கு ஊற்றி வைத்து விட்டு தான் குடிப்போம் என்று. ஒரு பொழுதும் குடிக்காத சுகுமாரனுக்காக. ஒரு பொழுதும் குடிக்காத சுகுமாரனுக்காக. இசைக்கும் சுகுமாரனுக்கும் ஒரு ஆசிரியமானவர் உறவுண்டு. ஆசிரியமானவர் உறவு என்பது நமது பண்பாட்டில் பண்டுதொட்டே உள்ளது. அந்த ஆசிரியரிடம் சில சமயம் இசை சில சனிக்கிழமைகளில் வரம்பு மீறி பேசுவதும் உண்டு. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அந்த மானசீக கோப்பை எடுத்து சுகுமாரன் அருந்துவார் என்றே நான் நம்புகிறேன். தனது தங்கையின் சுண்டு விரலை குரூப் ஃபோட்டோவிலிருந்து வெட்ட முடியாத இசையின் கவிதையினால் அவருடைய ஒரு வாழ்வினுடைய முழு கேன்வாஸில் சில உருவங்கள் தவிர்க்க முடியாமல் வந்து நிற்கின்றன, தனித்து நிற்கின்றன. அப்படியாக நிற்கக்கூடிய உருவங்களில் ஆளுமைகளில் தலையானவர் சுகுமாரனை, கவிஞர் சுகுமாரனை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இசை கவிதைகள் 2008-2023. இந்த நூலை வெளியிட வாய்ப்பளித்த நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. கவிதை எழுதுபவனாகவும் சக கவிஞனை பார்ப்பவனாகவும் இந்த மகிழ்ச்சி. நாம் பார்க்க பார்க்க வளர்ச்சியடைந்த கவிஞராக இசை இருக்கிறார். தொடர்ச்சியான கவிதையாக்கம் மூலம் எப்போதும் கவனத்தை ஈர்ப்பவராகவும் இருக்கிறார். 15 ஆண்டுகளுக்குள் 9 தொகுப்புகள், ஏறத்தாழ 536 நினைக்கிறான் கவிதைகள் அப்படி எழுதியிருப்பது கவனத்துக்குரியது. எழுதுவது மட்டுமல்ல, இவற்றில் பெரும்பாலான கவிதைகள் பெரும்பான்மையான வாசக ஏற்புக்குரியவையாக இருக்கின்றன என்பதுதான் முக்கியம். 2007 அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம்னு நினைவு. கவிஞரும் விமர்சகருமான மறைந்த நண்பர் ராஜமார்த்தாண்டன் தொலைபேசியில் அழைத்தார். அப்போ அவர் காலச்சோடு பதிப்பகத்தினுடைய நூல் வெளியீட்டு பணிகளில் ஈடுபட்டிருந்தார். நானும் அவருடன் இணைந்து சில பணிகளில் செய்து வந்தேன். குறிப்பாக பதிப்பகம் வெளியீட்டுக்காக பதிப்பகத்துக்கு அனுப்பப்படுகிற கவிதை நூல்களின் கையெழுத்து பிரதிகளை வாசித்து சொல்வது என்னுடைய வேலை. அவர் அனுப்பின 3 அல்லது 4 கையெழுத்து படிகளில் ஒன்று வந்து மிகுந்த கவனத்தை ஈர்த்தது. அதில் இடம்பெற்றிருந்த கவிதைகள் வந்து மிகவும் புத்துணர்ச்சி அளிப்பதாக எனக்கு தோன்றின. புதிய மொழியில் இருந்தன. ராஜமார்த்தண்ணனை அழைத்து, அண்ணாச்சி, அனுப்பின பிரதிகளில் கட்டாயம் வெளியிட வேண்டிய பிரதி இது அப்படின்னு வந்து ஒரு கைப்பிடியை குறிப்பிட்டேன். அடுத்த ஆண்டு அந்த நூல் வெளியானது. உருவீன்களற்ற நதி என்கிற நூல். ஒரு கவிஞன் அறிமுகமாகிவிட்டான்னு ஆகாயத்தில் நட்சத்திரம் எதுவும் வந்து மின்னலை. ஆனால் கவிதையை நேசித்தவர்கள் மனதில் சொல்லின் புதிய வெளிச்சம் படர்ந்தது. அன்று முதல் இந்த பெருந்தொகுப்பு வரை இசையின் எல்லா நூல்களுக்கும் அநேகமாக முதல் வாசகன் நானாகத்தான் இருந்து வருகிறேன். அது தனி மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்கே கவிஞர் மனுஷபுத்திரனும் கவிஞர் இளங்கோ கிருஷ்ணனும் இருக்கிறார்கள். இசையின் கவிதைகள் பற்றி அவங்க விரிவாக பேசுவாங்க அப்படிங்கிற என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் என்னுடைய பேச்சை வந்து சுருக்கமானதாக இசை கவிதைகள் பற்றின என்னுடைய சில பதிவுகளை மட்டும் சொல்வதாக நிகழ்த்தி கொள்ள விரும்புகிறேன். பெட்ரோல் பிரஷ்டுடைய ஒரு வரி உண்டு. மரங்களை பற்றி பேசுவது கொடுமையாக மாறிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு.
இது கவிதைகளை பற்றி பேசுவதும் கொடுமையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலம். ஏன்னா கவிதையினுடைய பொருளுக்கும் சொல்லுக்கும் முன்னிறுத்தும் துணிக்கும் மாற்றாகத்தான் மாறாகத்தான் பெரும்பாலும் புரிந்து கொள்ளப்படுகின்றன. அதையொட்டி தான் கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன. அப்படிப்பட்ட சிக்கல்களை இசையின் கவிதைகள் பெரும்பாலும் ஏற்படுத்துவதில்லை. அவை சரியான பொருளிலேயே புரிந்து கொள்ளப்படுகின்றன என்று நான் நம்புகிறேன். இசையின் கவிதைகள் எல்லோரும் சொல்வது போல அதிகமும் எளிமையானவை. கவிதை இவ்வளவு எளிமையாக இருக்கணுமா என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு எளிமையானவை. ஒரு வகையில் 1990 பிறகு நவீன தமிழ் கவிதை எளிமையை நோக்கித்தான் நகர்ந்து இருக்கிறது, அப்படித்தான் திரும்பி இருக்கிறது. பெரும்பான்மையான கவிதைகள் எளிமையாகவே எழுதப்படுகின்றன. அது மகத்தான இன்னொரு உண்மையை சுட்டி காட்டுகிறது. எளிமையாக எழுதுவது அவ்வளவு எளிது அல்ல அப்படிங்கிற உண்மையை. பலரும் சொல்லின் எளிமையை முதன்மையாக கருதுகிற போது இசை துணியின் எளிமையைத்தான் முதன்மையாக கருதுகிறார். குறையொன்றும் இல்லையே, நேற்றுத்தான் நன்றாக கவனித்தேன். அதனுள்ளே ஓர் குட்டி குறை தெரிகிறது, அல்லது பெரிய குறையொன்று குட்டி குறையின் பாவனையில் ஒளிந்திருக்கிறது. குறையொன்றும் இல்லை, குறையொன்றும் இல்லை என்று தான் சொல்கிறது, பிறகு ஏன் இப்படி தேம்புகிறது? இந்த 8 வரி கவிதையில் இருக்கிற எல்லா சொற்களும் எளிமையானவை, நாம் கேட்டும் சொல்லியும் பழகினவை. ஆனால் அவற்றை இணைக்க செயல்படுகிற இந்த துணி இருக்கிறது இல்லையா, அதுதான் அந்த கவிதையை நிகழ்த்துகிறது. இசையின் கவிதையை இசையின் கவிதையாக ஆக்குவது இந்த துணிதான் என்று சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ஆபத்தான கவிதையாக்க முறை. துணி பொருந்தினால் கவிதையாக இருக்கும், பொருந்தாமல் போனால் வெறும் கூற்றாக ஸ்டேட்மெண்ட்டாக மாறிவிடும். இதை துணிந்து எழுதி பார்க்கிற சாகசம்தான் இசையின் கவிதையை தொடர்ந்து இசையின் கவிதையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த துணிப்பின் காரணமாகத்தான் இசை தன்னுடைய ஆரம்பகால கவிதைகளில் அங்கதத்தையும் பகுடியையும் பொருளாக்கினார் என்று தோன்றுகிறது. ஒரு வகையில் அந்த எளிமையும் பகடியும் எளிதாக தோற்றமளித்ததன் காரணமாக பல கவிதைகள் அதே வகைமையில் எழுதப்பட்டன. ஆனால் இசை கையாண்ட துணியில் அவை அமையவில்லை, எனவே கவனத்தை ஈர்க்கவில்லை. இந்த இடத்தில் இன்னொன்னையும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். வாசகர்களை பாதிக்கிற கவிஞராக மட்டும் இல்லை, தனது சக கவிஞர்களையும் பாதிக்கிற கவிஞராகவும் அவர் இருக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், சொந்த அனுபவம் தான். ஒரு கவிதை எழுதியிருந்தேன், திரௌபதின்னு தலைப்பு. கூத்தில் பீமனாகவும் துச்சாதனனாகவும் பாத்திரம் இருக்கிற ரெண்டு கலைஞர்கள் அருகருகே அமர்ந்து ஒரு டீக்கடை பெஞ்சில் தேநீர் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். திரௌபதி வஸ்திரா அபகரண காட்சிக்கு முன்னால் அந்த டீ ஆறிடவே கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனை தான் கவிதை. அது என்னுடைய வலைத்தளத்திலேயே பதிவேற்றியிருந்தேன். வாசித்த நண்பர்களில் ஒருத்தர், இது இசை கவிதை மாதிரி இருக்கு அப்படின்னு பின்னூட்டம் போட்டார். இசை என்னோட கவிதையை பாதிக்கலாம்னா என்னை, இசையை என் கவிதையை பாதிக்கலாம்னா என்னை இசையின் கவிதையும் பாதிக்கலாம் தானே. இசையின் கவிதைகள் எல்லாராலும் கவனிக்கப்படுகின்றன, பாதிப்பு ஏற்படுத்துகின்றன, பின்தொடரவும் தூண்டுகின்றன. இன்றைய நவீன கவிஞர்கள் பலருக்கும் இல்லாத இந்த பேரு இசைக்கு வாய்த்திருக்கிறது. முதல் 2 தொகுப்புகளான உருமீன்களற்ற நதி, சிவாஜி கணேசனின் முத்தங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து இசையுடைய கவிதைகளின் இயல்பு எளிமையும் பகடையும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு பின்னால் வந்த தொகுப்புகளில் இசையின் கவித்தோற்றம் வந்து மாற்றம் அடைகிறது. பகடையை முற்றிலும் கைவிடாமலேயே அவரால் பிற உணர்வுகளை முன்னிறுத்தி கவிதைகளை எழுத முடிகிறது. ஒரு விதூஷகனின் ஒப்பனையுடன் முன்னால் வந்து நின்று பேசிய கவிஞன் அந்த ஒப்பனை கப்பால் இருக்கும்
தேடியினுடைய முகத்தை வெளிப்படுத்துவது போல அப்படின்னு இந்த செயல்பாட்டுக்கு விளக்கம் சொல்லலாம். இசையின் கவிதையில் மூன்று நிலை, அந்த வளர்ச்சி நிலையில் மூன்று படிநிலைகளை வந்து நான் பார்க்குறேன். ஒன்று, பகடி நிரம்பிய காலகட்டம். ரெண்டாவது, பரிவு நிறைந்த கட்டம். மூன்றாவது, கருணை ததும்பும் கட்டம். இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு கவிதையை உதாரணங்கள் சொல்லி விளக்கலாம். ஆனால் ஒரு நூல் வெளியீட்டில் வந்து அப்படி செய்வது சாத்தியம் இல்லை, அது பொருத்தம் இல்லாததும் கூட நினைக்கிறேன். கவிதை எல்லா காலத்தையும் ஆதார உறவுகளாக கொண்டிருப்பது காலத்துடனும் இடத்துடனும் மொழியுடனும். இது எல்லா கவிதைக்கும் இன்றியமையாத ஒன்று. இவற்றை கையாளுகிற விதத்தில்தான் ஒரு கவிஞனுக்கும் இன்னொரு கவிஞனுக்கும் வேறுபாடு ஏற்படுகிறது. ஒரு போக்குக்கும் இன்னொரு போக்குக்கும் வேற்றுமை எழுகிறது. ஒரு கவிதை இன்னொரு கவிதையிலிருந்து மாறுபடுகிறது. இசை என்ற கவிஞரும் அவருடைய கவிதைகளும் இந்த பொது நியதிக்கு உட்பட்டவைதான். ஆனால் அதற்குள் பின்பற்றுகிற நுட்பம்தான் அவரது கவிதைகளை வித்தியாசப்படுத்துகிறது. இசையுடைய கவிதைகளில் காலம் பெரும்பாலும் நிகழ்காலம் மட்டும்தான். கவிதை எப்பவுமே நிகழ்காலத்தைச் சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு செல்ல கருத்தை வந்து நான் ரொம்ப காலமாக வச்சிட்ருக்கேன். இறந்த காலத்திய நிகழ்வாக இருந்தாலும் எதிர்காலத்தின் யூகமாக இருந்தாலும் கவிஞன் அதை பார்ப்பது நிகழ்காலத்தினுடைய பின்னணியில் தான். நிகழ்கால அனுபவங்களோடு ஒப்பிட்டு தான் அதை பார்க்கிறான். அதனால தான் ஹஸ்தினாபுரத்திலிருந்தும் சோமனூர்லிருந்தும் சங்கத்துறைகளிலிருந்தும் கவிதை பாத்திரங்கள் இசையின் கவிதையில் நிகழ்காலத்துக்குள் வந்து சேர்கிறார்கள். புராண காலமும் வரலாற்று காலமும் மயங்கி சமகாலமாகிடுகின்றன. உண்மையில் அவருடைய கவிதைகளில் இடம்பெறுகிற நிகழ்காலமும் முழுமையானது இல்லை, அது சில தருணங்கள் தான். தற்செயலாக எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ ஏதோ ஒன்று நிகழ்கிற தருணம்தான் கவிதையின் காலமாக அவரால் சித்தரிக்கப்படுகிறது. அவரே சொல்கிறார், துளிர்த்த கணத்துக்கு மறுகணம் பெருமரமாக சடைத்து விடுபவை. அப்படித்தான் அவருடைய கவிதைகள். அன்றாட நிகழ்வுகளையும் சின்ன பொழுதுகளைத்தான் வந்து கவிதையுடைய காலமாக கொண்டிருப்பது போலவே அந்த நிகழ்வுகளையே கவிதையின் பொருளாக கொண்டிருக்கிறார். கவிதைக்குள்ள அன்றாட நிகழ்வுகளை அவர் கொண்டு வர்றதில்லை, மாறாக அன்றாட நிகழ்வுகளுக்குள் மறைந்திருக்கும் கவிதை தருணங்களை தான் கவிதைக்குள்ள கொண்டு வர்றார். திருமங்கலத்து பரோட்டா மாஸ்டர்களுடைய அனிச்சையான தருணம்தான் கவிதையின் பெரும்பொழுதாக மாறுகிறது. அதைத்தான் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாசகர்களாகிய நாமும் அனுபவித்து சிரித்துக் கொள்கிறோம். அவருடைய மொழி இயல்பானது கவிதைக்கான எந்த பெரிய அலங்காரங்களையும் கொண்டிராதது. ஆனால் புழக்கத்தில் இருக்கிற மொழியின் எல்லா பண்புகளையும் அதை ஏற்கிறது. சங்க இலக்கியத்தினுடைய இயல்பையும் தனிப்பாடல்களுடைய தாந்தோணித்தனத்தையும் கம்பனுடைய சிலிர்ப்பையும் ஏற்கிற அதே நிலையில் சினிமா பாடலினுடைய வரியையும் குத்துப்பாட்டினுடைய துள்ளலையும் அது ஏற்றுக்கொள்கிறது. மிக தீவிரமான இலக்கிய மொழியை கையாளுகிற அதே லாகவத்தோடு தான் யதார்த்தமான பேச்சு மொழியையும் கிட்டத்தட்ட ஜனரஞ்சகமான மொழியையும் அவர் ஏற்கிறார். நவீன கவிதையில் புதிய மொழியை உருவாக்கியவர்கள் என்று குறிப்பிட நேர்ந்தால் அதில் நிச்சயம் இசையையும் அவரது மொழியையும் நான் குறிப்பிடுவேன். இந்த சுதந்திரமான மொழிதான் அவரது கவிதைகளை அவரது கவிதைகளாக மாற்றுகிறது. எனக்கெல்லாம் சில தயக்கம் உண்டு, சில சொற்களை வந்து நான் பயன்படுத்துவேனா அப்படிங்கிறது எனக்கு, ஒரு ஆங்கில சொல்லை வந்து என்னால் பயன்படுத்த முடியுமா கவிதையில் அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியது. ஆனால் இந்த நைஸுக்காகத்தான் அப்படின்னு வந்து ஒரு ஆங்கில சொல்லை வந்து பயன்படுத்துகிறார், அது கிட்டத்தட்ட வந்து தமிழ் சொல்லாக மாறிவிடுகிறது. நீங்கள் வேறு எந்த சொல்லாலும் வந்து அந்த கவிதையை வந்து பொருள்படுத்தி விட முடியாது என்கிற உயர்வை வந்து அந்த கவிதை பெறுகிறது. அதுதான் வந்து இசையினுடைய மொழி பயன்பாட்டில் அவர் காட்டுகிற சாதுரியம்.
அசோகமித்திரனை பற்றி வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவருக்கு கதை எழுதுறதுக்கு கதை தேவைப்படாது அப்படின்னு. அவரால் எல்லாத்துலேருந்தும் வந்து கதையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. இசையை பற்றியும் வந்து எனக்கு அப்படி சொல்ல தோன்றுகிறது. அவருக்கு கவிதை எழுதுறதுக்கு கவிதை கணங்கள் எல்லாம் வேண்டி வராது, எல்லாத்தையும் கவிதை கண்டுபிடிச்சிடறார். இந்த இயல்பு இருக்கு இல்லையா, அதுதான் இசையின் கவிதையை இசையின் கவிதையாக மாற்றுகிறது. அவரை தனித்து எழுதணும். புதுக்கவிதை ஒரு வீச்சோடு எழுந்த ஒரு காலகட்டத்தில் 70களில் ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டது உண்டு புதுக்கவிஞர்களுக்கு வந்து. ஏன்னா அப்போ எழுதினது எல்லாருமே வந்து நாவலாசிரியர்களும் உரைநடை எழுத்தாளர்களும் தான். அன்று சொல்லப்பட்ட விமர்சனம் வந்து, புதுக்கவிஞர்களுக்கு மரபு தெரியாது, இலக்கணம் தெரியாது, மொழி தெரியாது. இது அன்னைக்கு எழுதி கொண்டிருந்த முன்னிலையில் இருந்த கவிஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வருத்தத்தை தந்திருக்க வேண்டும். அதனால் கவிதை எழுதுவதோடு அதற்கான விளக்கத்தையும் எழுத ஆரம்பித்தார்கள். நா பிச்சைமூர்த்தி, காரா சுப்பிரமணியம், சீமணி சு செல்லப்பா எல்லாருமே வந்து புது கவிதைனா என்ன அப்படின்னு ஒரு வரையறையை வந்து உருவாக்கி எழுத ஆரம்பித்தாங்க. செல்லப்பா எழுத்து பத்திரிகையில் வந்த கவிதைகளெல்லாம் தொகுத்து புதுக்குறள்கள் என்று ஒரு தொகுப்பை வெளியிட்டார். தமிழில் வெளிவந்த முதல் நவீன கவிதை தொகுப்பு அதுதான். அதனுடைய இரண்டாம் பதிப்பில் வந்து மதுரை பல்கலைக்கழக தமிழ்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் கனகசபாபதி வந்து ஒரு முன்னுரை எழுதியிருந்தார். இந்த தமிழறிஞர்கள் பண்டிதர்கள் எல்லாம் வந்து புதுக்கவிதையை வந்து இழிவாக சொல்கிறார்கள், இழப்பமாக பார்க்கிறார்கள். உண்மையில் இது வந்து சங்க கவிதைகளோடு ஒப்பிடக்கூடியவை அப்படின்னு வந்து சங்க கவிதைகளை உதாரணம் காட்டி வந்து சொல்லியிருந்தார். அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் கூட வந்து அந்த உதாரணம் வந்து வலிந்து சொல்லப்பட்டதாக வந்து எனக்கு தோன்றியிருந்தது. இன்றைக்கி அப்படி ஒரு தேவை இருந்ததுன்னா அப்படி ஒரு பெரிய கவிதை மரபின் தொடர்ச்சியாக இந்த தொகுப்பை நான் முன்வைப்பேன். சங்க கவிதையிலிருந்து அவர் எடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து எல்லா வாழ்வும் வந்து கவிதைக்குரியது அப்படிங்கிறது. அதுதான் சங்க கவிதையினுடைய இலக்கணம் என்று நான் நம்புகிறேன். எல்லா மனிதர்கள், எல்லா இடங்கள், எல்லா பொழுதுகள், எல்லா தொழில்கள், இதெல்லாம் வந்து கவிதைக்குள்ளே வந்துடுது. இசை சங்க கவிதை மரபிலிருந்து தேர்ந்தெடுத்து கொண்டதாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். இருக்குமானால் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவரது கவிதைகள் அவற்றுக்கு சாட்சியம் அளிக்கின்றன. நண்பர்களே, இந்த நூலினுடைய முன்னுரையில் இசை எழுதியிருக்கிறார், கழுத்து வரை கசப்பு நிரம்பிய மனிதன் நான், ஆனால் அதுவல்ல என் வாசகருக்கு நான் தர விரும்பியது என்று. ஒரு வகையில் கவிஞன் என்று உணர்கிற ஒருவன் எல்லா காலங்களிலும் கசப்பால் நிரம்பியவன் தான். தனது சொந்த கசப்பு, சமூகம் திணிக்கிற கசப்பு எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இருப்பவன் தான். அந்த கசப்பிலிருந்து மீள்வதற்காகத்தான் கவிதை ஆக்கத்திலேயே ஈடுபடுகிறான். கசப்பு கடலை கடைந்து எடுக்கப்படும் இனிமைதான் கவிதை. அந்த செயல், அந்த கடைதல் மனித மனத்தின் உற்சவம். தொடர்ந்து உற்சவங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இசை. அந்த உற்சவ பொழுதுகளில் இதுவும் ஒன்று. இது தொடர்வதாக. நன்றி, வணக்கம். கவிஞர் சுகுமாரனுக்கு நன்றி. மையத்துக்கு போயிடுங்க. முன்பு என்னுடைய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு என்னை அணைத்து கொண்டு சுகுமாரன் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். அதை இன்றைக்கு அவருக்கே திருப்பி கொடுக்கிறேன். I am honored. நன்றி.